நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உங்கள் பெயர் ஜேயில் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஜே என்பது ஏபிசிடி வரிசையிலே 10வதாக வரக்கூடிய எழுத்தாகும். இந்த எழுத்திலே பெயர் துவங்கினால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஜே என்பது புதிய நண்பர்களை தரும். இந்த எழுத்து என்பது எந்த பிரச்சனையும் பல கோணங்களில் சிந்தித்து ஆராயும் சக்தியை கொண்டவையாகும். ஆக்கல் சக்தியையும் சொந்த அபிப்பிராயமும் உண்டு. கலைகளிலே இவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும், வெற்றியை தரும். இது ஜெயம் என்ற சொல்லில் வருவதை நாம் காணலாம். உதாரணமாக நவராத்திரியிலே சரஸ்வதி பூஜை முடிந்து அடுத்தது விஜயதசமி என்ற சொல்லில் வருவதை நாம் காணலாம். நம் நாட்டு பெயர்களில் ராம் ராமா வார்த்தைக்கு முன்வரும் வார்த்தை பெயரை கவனிக்கலாம். உதாரணமாக ஜெயராமன், ஜெயலட்சுமி, விஜய், விஜயலட்சுமி, இதில் ஓர் உள்ள அர்த்தமும் உண்டு. என்னவென்று சொன்னால் ராமா என்றால் வெற்றியை தவிர தோல்வி கிடையாது. ஸ்ரீலட்சுமியே, சீதா தேவி ஆகியவை இவ்விரண்டு வார்த்தைகளும் ஜெயத்தை முதலில் கொண்டவையாகும். ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த நாளும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றே நாம் அழைக்கின்றோம். ஆதலால் இந்த ஜெய் என்பது இரட்டையான சத்தம் தரும். இவ்வெழுத்து இரட்டை மனப்பான்மையை குறிக்கும். அதாவது ஸ்திரீ குணங்களும் புருஷ குணங்களும் கலந்து நிற்கும். அதாவது தீவிரவாதியானாலும் அன்புமிக்க இதயம் கொண்டவராக இவர்கள் இருப்பார்கள். இருவாளர் சார்பிலும் வாழ்க்கையை ஆராய்வார்கள். புருஷர்களான ஸ்திரீகள் ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதையும் சரியாக கூறிவிடுவார்கள். நல்ல நிர்வாக சக்தி இவர்களிடத்திலே இருக்கும். அதேபோல் மிகுந்த தன்னம்பிக்கையும் ஊக்கமும் நற்காரியங்களில் ஆக்க வேலைகளில் உற்சாகமும் இவர்களிடத்திலே காணப்படும். அதனால் பிறர் கூறுகிற யோசனைகளை ஒரு காலம் இவர்கள் ஏற்க மாட்டார்கள். எல்லாமே தனக்கே தெரியும் என்பார்கள். மற்றவர்களாலும் சூழ்நிலைகளாலும் தான் தன்னுடைய முன்னேற்றம் தடைபடுவதாக நினைப்பார்கள். புகழையும் பதவியையும் இவர்கள் விரும்புவார்கள். அதாவது இருபாலர் இடத்திலும் ஆழ்ந்த சிநேகத்தை இவர்கள் விரும்புவார்கள். மேன்மையான உணர்ச்சிகளுக்கு இடையே மற்ற இனத்தவருடன் பழகுவார்கள். பிறர் தன்னை பின்பற்றுவதையே இவர்கள் எப்பொழுதும் விரும்புவார்கள். துணிச்சலான வழிகாட்டி மேலான லட்சியங்களுக்காக அநேக கஷ்டங்களுக்கு தானாகவே இவர்கள் உட்படுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஜெய் என்பது நல்ல நிர்வாகம் சக்தியையும் தன்னம்பிக்கையையும் ஆக்க வேலைகளில் ஊக்கமும் புகழ் பதவி மேலான லட்சியங்கள் வாழ்தல் ஆகியவை இவ்வெழுத்தின் குணங்களாகும். அதேபோல் புலியை போன்ற சீற்றம் இருந்தாலும் பசுவை போன்ற மனதே உடையவர்கள் இவர்கள் ஆவார்கள். அதாவது மஞ்சள் வர்ணம் கொண்ட இவ்வெழுத்து பெயரில் முதலில் வரும்போது மற்றவர்கள் கருத்துக்களை மனவிரும்பி இவர்கள் எப்போதும் ஏற்க மாட்டார்கள். தனக்கே எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் உடையவர்கள் இந்த ஜெய் என்ற எழுத்தில் துவங்கும் நண்பர்கள். நண்பர்களே, நாம் இப்போது இந்த ஜெயில் பெயர் ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு நல்ல ஒரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.